ஹலோ யூவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான பருப்பு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம பருப்பு ரசம் செய்யறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா? ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6 to 7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதோட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாசிப்பருப்பு வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம், அதனால பாசிப்பருப்பும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம், ஆனால் அதை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோட வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகு சீரகம், அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம லெமன், தக்காளி இது எல்லாத்தையும் வந்துட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு மசிச்சு விட்டுடலாம். நல்லா கரைச்சிட்டு அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட வந்துட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் தண்ணி, அது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஊற்றிருக்கேன். 4 to 5 பேர் வந்து இந்த ரசத்தை வந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தாராளமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நான் வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இவ்வளோதான் சேர்க்குறேன், கொஞ்சமாக. இதுவே வந்து பருப்பு ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சுற்றி வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் வந்து நுரக்கட்டி வரணும், ரொம்ப கொதிச்சிடக்கூடாது ரசம். நுரக்கட்டி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம், கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிடலாம். இப்போ நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ ரசம் பண்ணும்போது எப்பயுமே வந்து வேற ஒரு பாத்திரத்தில் உடனே மாற்றிடணும், அதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. வச்சோன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.